ஹாய் மக்களே, இப்போ சென்னையில் நடக்கிற விஷயங்கள், அங்கே மக்கள் படுற கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம நியூஸ் சேனல் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். நம்ம நண்பர்கள் நிறைய வீடியோஸ் அனுப்புகிறாங்க. உண்மையாலுமே இந்த டைமில் வந்து நான் சொல்கிறது ஒன்று தான், தயவு செஞ்சு ஸ்ட்ராங்காக இருங்க, தைரியமாக இருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருங்க. இந்தமாதிரி வந்து முன்னாடி வருஷங்கள்லையும் வந்து கரெக்டாக டிசம்பர் மாதம் ஆச்சுனாலே வந்து ஏதாவது ஒரு ஏழரை வந்து நம்ம சென்னையை வந்து கண்டிப்பாக அட்டாக் பண்ணிட்டு போவோம். அதேமாதிரி இந்த வருஷம் வந்து இந்த புயல் வந்து உண்டிலன்னு பண்ணிட்டு போயிடுச்சு. பட் கண்டிப்பாக எப்படி முன்னாடி வருஷங்களில் வந்து எல்லாத்தையும் நம்ம கடந்து வந்தோமோ அதேமாதிரி இந்த வருஷமும் இது வந்து சீக்கிரமாக நம்ம வெளியே வருவோம். சென்னை வந்து இயல்பு நிலைக்கு சீக்கிரமாக வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறோம். என்கிட்ட வந்து ஒரு சில நண்பர்கள் மெசஞ்சர் மூலயமாவும் இமெயில் மூலயமாவும் இன்ஸ்டாகிராம் மூலயமாவும் ஒரு சில நண்பர்கள் சின்ன உதவிலாம் கேட்டிருந்தாங்க. நானும் என்னால் முடிஞ்ச உதவிகள் நான் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது நண்பர்கள் இந்த மழையால் ரொம்ப பாதிப்படைஞ்சு அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுச்சுன்னா நான் இமெயில் அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னால் முடிஞ்ச உதவி நான் கண்டிப்பாக பண்ணுறேன். மக்களை இன்றைக்கி வந்து ஒரு ஃபுட் பிளாக் போக வேண்டியது, இங்கே பக்கத்தில் ஒரு சிட்டியில் ஒரு ஃபுட் பிளாக் கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு வந்து மனசே வரல. காலையில் எங்கள் அப்பா கிட்ட வர பேசினேன். அவர் வேறு எங்கள் வீடு ஓரளவுக்கு மேடு தான், பட் இருந்தாலும் அந்த செவுத்தில் தண்ணி ஊறி அது அம்மா ரூமுக்குள்ளாம் வந்திருக்கான். அவர் வர காலையில் ஃபோன் பண்ணி ஒரே புலம்புல எனக்கு இந்த மைண்ட் செட்டில் வந்து நான் எங்கே போய் வீடியோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேன்சல் பண்ணிட்டேன். ப்ளஸ் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறோம், நம்ம மக்கள்லாம் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நல்லபடியாக வீடியோ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நானும் அதை கேன்சல் பண்ணிட்டேன். நம்ம வீடியோவில் போகலாம் மக்களை. ரெண்டு நாளாக ஏகப்பட்ட வீடியோஸ் பார்க்குறோம், இவங்க அவங்கள குறை சொல்கிறாங்க, அவங்க இவங்கள குறை சொல்கிறாங்க. இந்த ஆட்சியில் வந்து இது சூப்பராக இருந்தது, அந்த ஆட்சியில் வந்து இது மட்டமாயிடுச்சு, அந்த ஆட்சியில் வந்து நாங்கள் இதை பண்ணியிருந்தோம், இந்த ஆட்சியில் இதை பண்ணியிருந்தோம் இப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்களே தவிர இதுக்கு உண்டான சொல்யூஷனை வந்து யாருமே பேசவே மாட்டுறாங்க. நீ இத்தனை கோடி செலவு பண்ண, நாங்களாம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு ஆதங்கம், இன்னொரு சைடு வந்து இந்த வருஷம் வந்து சூப்பராக இருந்தது, இந்த வருஷம் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுமாரி சண்டை போட்டுகிட்டே தான் இருக்காங்களே தவிர இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து யாருமே பேச மாட்டுறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்னென்னா, இன்னைக்கு காலையிலேருந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து களத்தில் இறங்கி நிறைய அந்த மீட்பு பணியெலாம் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க, நிறைய தொண்டு நிறுவனம்லாம் வந்து இறங்கி நிறைய மக்களுக்கு வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம யாரை மக்களை குறை சொல்கிறது? ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த தாழ்வான பகுதி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேசுவோம். அந்த இடத்துல வந்து ஏரியோ குளமோ குட்டையோ அதை வந்து அந்த ஃபஸ்ட் அந்த ஏரியாவில் அதான் இருந்திருக்கும், அதை வந்து மட்டம் பண்ணி அதை வந்து பட்டா போட்டு அதுல வந்து மனை அடுக்குமாடி குடியிருப்பு கட்டினாங்களா இந்த ரியல் எஸ்டேட் காரணங்க பிளஸ் வந்து அரசியல்வாதிங்க, இவங்களை குறை சொல்றதா? இல்ல வந்து இந்த இடத்துல வந்து கண்டிப்பா மன வரக்கூடாது, அடுக்குமாடி குடியிருப்பு வரக்கூடாதுன்னு தெரிஞ்சவங்க அதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்களா அரசு அதிகாரிகள், அவங்களை குறை சொல்றதா? இல்ல இந்த இதுக்கு வந்து பர்மிஷன் வாங்கிட்டு துட்டு வாங்கிட்டு பர்மிஷன் கொடுத்தாங்களா அரசியல்வாதிங்க, அவங்களை குறை சொல்றதா? இல்ல வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வீடு வாங்கணும் இல்ல வீடு கட்டணும் அப்படின்னா பிற்காலத்துல வந்து கண்டிப்பா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அந்த இடத்துல ரிஸ்க் எடுத்து வீடு வாங்கின அப்பாவி மக்கள் குறை சொல்றதா? யாரை குறை சொல்றது? நம்ம குறை சொல்றதா இருந்தா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், ஆனா இந்த சூழ்நிலையில நம்ம எல்லாருமே ஒத்துமையாக இருக்கணும். நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, நான் பத்திரமா இருக்கேன், என் அப்பா பத்திரமா இருக்காரு, எங்கள் அம்மா பத்திரமா இருக்காங்க, என் தம்பி பத்திரமா இருக்காங்க, அப்படிதான் நம்ம நினைக்கிறமே தவிர நம்ம அடுத்து கீழே இவன் என்ன கஷ்டப்படுறான், பக்கத்து வீட்டில் என்ன கஷ்டப்படுறான், பக்கத்து வீட்டில் அந்த குழந்தை சாப்பிடுச்சா, இவன் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம யாருமே கேர் பண்ணும், இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு கூட நான் ஃபோன் பண்ணி எங்கள் அப்பா கிட்ட, அப்பா நீங்கள்லாம் பத்திரமா இருக்கீங்களா, என் தம்பி நல்லா இருக்கானா, என் குழந்தை நல்லா இருக்கான்னு தான் கேட்குறேனே தவிர நான் வந்து என் தெருவில் இருக்க ஆளுங்களை பற்றி நான் கேட்கலையே, நானும் செல்ஃபிஷாக தானே இருக்கேன். முதல்ல நம்மளோட மைண்ட் செட்டே மாறணும் மக்களே. நம்ம வந்து நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதோட பக்கத்தில் இருக்கவங்களும் பத்திரமா இருக்காங்களா, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கணும். அப்போ தான் இந்த சூழ்நிலையே மாறும். நம்ம மாற்றி போட்டு புலம்பிக்கிட்டு அச்சின் சாவரமே தவிர இதுக்கு உண்டான சொல்யூஷனை யாருமே தேட மாட்டோம். அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குது எடுக்கலை அது அப்பாற்பட்ட விஷயம், ஆனால் இந்த டைமில் நம்ம எல்லாருமே ஒத்துமையாக இருக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு கிரிக்கெட்டர், ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் டேவிட் வார்னர் வந்து ஒரு ட்விட் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருனா, சென்னையில் இந்தமாரி நடக்கிற விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, சீக்கிரமாக சென்னை வந்து பழைய நிலைமைக்கு நினைக்கிறேன். நம்ம மீம்ஸ் போட்டு நம்ம மழையை கிண்டல் பண்ணிட்டு ஒரு கும்பல், இன்னொரு சைடு வந்து அந்த தண்ணியில போயிட்டு உளுந்துக்கிட்டு எங்க சென்னை எப்படி இருக்கு பாருன்னு சொல்லிட்டு நக்கல் நையாண்டி இது ஒரு சைடு நடந்துட்டு இருக்கு,
இன்னொரு சைடு வந்து 2015ல எப்படி இருந்தது இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சைடு கம்பேரிசன் நடந்துட்டு இருக்கு. ஒரு சைடு வந்து இன்னொரு கொடுமை என்னன்னா ஒரு மீடியாக்காரங்க நான் எனக்கு அதெல்லாம் பார்த்து லைவ் போறாங்க பக்கத்துல வந்து ஒரு பஸ்ல இருந்து தவறி வந்து ஒரு லேடி உழுறாங்க அவங்கள அப்படியே விட்டுட்டு அவன் லைவ்ல பேட்டி கொடுத்துட்டு இருக்கான். அவன் மனநிலையெல்லாம் எப்படி இருக்கும்? ஏய் ஏண்டா டேய் உன் அம்மாவோ இல்ல உன் தங்கச்சியோ இந்த மாதிரி விழுந்தாங்கன்னா நீ வந்து கேஷுவலா எடுத்துட்டு போவியா? எவ்வளவு ஒரு கேவலமாயிடுச்சு பாருங்க மீடியா. இதெல்லாம் நம்ம நிறைய வீடியோஸ் பாக்குறோம், ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. மக்களே தயவு செஞ்சு உங்களுக்கு கோவம் இருக்கா, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அரசியல் கட்சி மேலயோ உங்களுக்கு வந்து கோவம் இருந்ததுன்னா நீங்க பண்ண வேண்டியது ரெண்டே ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு, ஓட்டுக்கு துட்டு வாங்கக்கூடாது. என்ன சேர்த்துதான் சொல்றேன், ஓட்டுக்கு துட்டு வாங்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம், நம்ம ஏரியால இருக்காங்க இல்லையா, நம்ம ஏரியால நமக்கு தெரிஞ்ச ஆள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஒரு கவுன்சிலராவோ இல்ல எம்எல்ஏவோ நமக்கு தெரிஞ்சவங்களை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சொக்காவை பிடிச்சி கேட்கலாம், ஏய் நான் உனக்கு ஓட்டு போட்டேன்ல எனக்கு இதை பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு நம்ம உரிமையோட கேட்கலாம். இப்போ யாரு கிட்ட கேட்டாலும் என்ன சொல்றாங்கன்னா, நீ சும்மா ஓட்டு போட்ட துட்டு வாங்கி தானே ஓட்டு போட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல. இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா இந்த நிலைமைலாம் மாறும். தயவு செஞ்சு பக்கத்துல இருக்கிற, அதாவது உங்க வீட்டு கீழேயோ இல்ல சைட்லயோ இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரெட் பேக்கெட்டோ ஒரு சாப்பாடோ வாங்கி கொடுங்க. நானும் என்னால முடிஞ்ச உதவி நான் பண்றேன். நான் இங்க வந்து நிறைய நம்ம தமிழ் நண்பர்கள்ட்டையும் பேசியிருக்கேன், எங்களால முடிஞ்சது வந்து நான் கண்டிப்பா வந்து நம்ம ஆளுங்களுக்கு வந்து என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னோட இமெயில் அட்ரஸ் நான் கொடுக்குறேன், பிளஸ் இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுக்குறேன். ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக என்ன காண்டாக்ட் பண்ணுங்க, என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். உண்மையாலுமே இதெல்லாம் வந்து மனசில் ஒரு ஆதங்கமாக இருந்தது மக்களே. ஏன்டா இவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, மக்கள் இவ்வளோ அல்லோலப்படுறோம், இவ்வளோ வேதனை படுறோம், இந்த டைமில் இதில் உட்காந்து அரசியல் பண்ணிக்கிட்டு, அதாவது நான் எந்த கட்சியுமே நல்லவன் இவன் யோகியன் அப்படிலாம் நான் சொல்லவே வரல, எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க. இந்த வாட்டிலாம் வந்து சிஸ்டம் நிறைய தப்பாக தான் போச்சு, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த டைம் மக்கள் கஷ்டப்படுற டைமில் அதுலேருந்து வெளியே வரத்துக்கு தான் நம்ம பார்க்கணுமே தவிர இந்த டைமில் வந்து அரசியல் பண்ணுறது கண்டிப்பாக தப்பு மக்களே. என் மனசில் இருக்க ஆதங்கத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன். சீக்கிரமாக இதுலேருந்து நம்ம வெளியே வருவோம், நம்ம சென்னை திருப்பி பல நிலைமைக்கு வரும். நன்றி.